இருபத்தி ஒன்று நவம்பர் விடுதலை வீரர் கேசரி சிங் பர்கத் அவர்களின் பிறந்த நாள் விடுதலை வீரர் மட்டுமல்ல புரட்சி வீரர் கவிஞரும் கூட ஆயிரத்து எண்ணூற்று இரண்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஒன்றாம் நாள் ராஜஸ்தான் ஷாபுராவில் பிறந்தார் கேசரி தேசியம் சுதந்திரம் ஆகிய கருத்துகளில் கேசரி விரிவாக எழுதினார் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஒன்றிலிருந்து கேசரி சிங் மேவார் மகாராஜாவின் நிர்வாகத்தின் பணியில் தன் தந்தை கிருஷ்ணா சிங்குடன் இணைந்து பணிபுரிய தொடங்கினார் நிர்வாகத்தில் பிரிட்டிஷாரின் அரசியல் தலையீடு அதிகமாகிவிடவே கேசரி அந்த வேலையை ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று மூன்றில் விட்டுவிட்டார் பொதுவான போர் வீரர்களையும் ராஜபுதனத்தவரையும் சரண்களையும் ராஜபுதனத்தின் மற்ற போர் இனத்தவரையும் இணைத்து ஒருங்கிணைத்து ஆயுதங்களை எடுத்தால் பிரிட்டிஷாரிடமிருந்து ராஜபுதனத்தை விடுவித்து விடலாம் என கேசரி நம்பினார் இந்த புரட்சி இந்தியாவின் மற்ற பகுதிகளுக்கும் இப்படியே பரவும் என்றும் நினைத்தார் நம்பினார் சசிதரன் சன்யால் ராஷ்பிகாரி கோஷ் போன்ற புரட்சிக்காரர்களுடன் தொடர்பு ஏற்படுத்தி கொண்டார் கேசரி சிங் புரட்சியாளர் கட்சியின் ஒரு பகுதியாகவே ஆகிவிட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தில் கேசரி சிங் வீரபாரத் சபையை நிறுவினார் முதல் உலக போரின் தொடக்கத்தில் ஆயுத புரட்சிக்கு தயாராகும் பணியில் அவர் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டார் பெனாசிலிருந்த புரட்சியாளர்களுக்கு தோட்டாக்களை அவர் அனுப்பினார் சமஸ்தான அரசிலும் பிரிட்டிஷ் இராணுவத்திலும் இருந்த போர் வீரர்களுடன் அவர் தொடர்பு ஏற்படுத்திக் கொண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கு மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி ஷாபுராவில் பிரிட்டிஷ் அரசு கேசரி சிங்கை கைது செய்தது பீகாரில் உள்ள ஹசாரிபாக் மத்திய சிறைக்கு அவர் அனுப்பி வைக்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ஏப்ரலில் விடுதலையான கேசரி வார்தாவுக்கு சென்றார் அங்கே வாராந்திர செய்தித்தாளான ராஜஸ்தான் கேசரியை தொடங்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பதில் தாகூர் கேசரி சிங் பர்கத் காந்தியை சந்தித்தார் அவரது அறிவுரையின் பேரில் ராஜஸ்தான் சேவா சங்கத்தை வார்தாவில் நிறுவினார் அடுத்த ஆண்டு அது அஜ்மீருக்கு மாறியது கேசரி சிங் ஆகஸ்ட் பதினான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்றில் காலமானார் நவம்பர் இருபத்தி ஒன்று புரட்சிகர விடுதலை வீரர் பத்திரிகையாளர் சட்ட உருவாக்குனர் தேசபந்து குப்தாவின் நினைவு நாளாகும் ரதிராம் குப்தா என்ற இயற்பெயரை கொண்ட குப்தா ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்றாம் ஆண்டில் பிறந்தார் அவருக்கு தேசபந்து என்ற பட்டத்தை சுவாமி சிரத்தானந்தரும் மகாத்மா காந்தியும் வழங்கினர் அவர் ஆரிய சமாஜ உறுப்பினர் அவருடைய பதின் பருவத்திலேயே போராடுவதற்கு தெருவுக்கு வந்துவிட்டார் குப்தா இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்ந்த பிறகு அவர் கட்சியின் தலைமையில் இருந்த மகாத்மா காந்தி லாலா லஜுபதி ராய் போன்றோரிடம் நெருக்கம் கொண்டு விட்டார் லாலா லஜுபதி ராய் கர்னாலில் காங்கிரஸ் கமிட்டிகளை ஒருங்கிணைக்கும் பணியை குப்தாவுக்கு அளித்தார் குப்தா அரசியலமைப்பு நிர்ணய சபையில் உறுப்பினரும் கூட அவர் பத்திரிகை சுதந்திரத்திற்கும் தேசத்தின் தலைநகரான டெல்லிக்கு சட்டசபை அந்தஸ்து தரப்பட வேண்டும் என்பதிலும் உறுதியாக இருந்து வாதாடினார் சுவாமி சிரத்தானந்தருடன் இணைந்து ரோசானா தேஜ் என்ற செய்தி இதழைத் தொடங்கினார் சுவாமி சிரத்தானந்தருடன் இணைந்து ரோசானா தேஜ் என்ற செய்தி இதழைத் தொடங்கினார் பிரபல பத்திரிகையாளர் ராம்நாத் கோயங்காவுடன் இணைந்து இந்தியன் நியூஸ் கிரானிக்கல் என்ற சென்னை பத்திரிகையை வாங்கினார் இருபத்தி ஒன்று நவம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்றில் குப்தா காலமானார் அதற்கு பிறகு ராம்நாத் கோயங்கா பத்திரிகையின் பெயரை இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்று மாற்றிவிட்டார்